இது வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எஜுகேஷன் எனக்கு கிடச்சிது. அது உங்களுக்கும் அந்த விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்ன நடந்தது அப்படின்னா, மதுரையில் நாங்கள் இருந்தபோது இப்போ பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்டில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல், ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான். அவர் எதுவும் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க, தட்ஸ் இட், அவ்வளோதான். அதிகமாக பேசினதில்லை. பொதுவாக அங்கே வந்து நமக்கு கமிட்டடாக இருக்கும் டைம், வந்துட்டு பக்கத்தில் போய் பேசுகிற டைம் அவ்வளோவா நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அதனால் போட்டு அதிகமாக பேசுனதில்லை. அவர் வந்து வண்டி பார்க் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட வண்டி வந்து அவர் வந்து சம்டைம்ஸ் குறுக்க பார்க் பண்ணிடுவார். கூப்பிட்டு, சார் இதை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள் அப்படின்னு, ப்ராப்பராக பார்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான், அவருக்கும் நமக்குமான டீல் அவ்வளோதான். ஸோ சார் வந்து சம்டைம்ஸ் அவங்கள்ட்ட இந்த தான் பேசியிருக்காங்க, இவ்வளோ தான் அவங்களுக்கும் நமக்குமான டீல், அவ்வளோதான் இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆகிட்டு அப்படின்னா, அவர் வந்து வொக்கேட் பண்ணி போகிறதாகவும் வேறு ஒரு பக்கம் போகிறதாகவும் நம்மகிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அவங்க. இப்போ நம்ம ஆக்சுவலி இந்த ஹீலர் அப்படின்ற இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இங்கே நடக்கக்கூடிய ஒரு மேஜிக் என்ன அப்படின்னா, உங்களில் யாரும் என்னை நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா, நீங்கள் நேரில் வந்துட்டீங்க, சப்போஸ் நீங்கள் நேரில் உட்காந்து நம்ம ஆப்போசிட்டாக உட்காந்து பேசிகிட்ருக்குறோம் அப்படின்னா, நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் வச்சுருப்பீங்களா சில விஷயங்கள் வந்து, இது யாருக்கிட்டையுமே நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சீக்ரெட்டாக ஒரு சில விஷயங்கள் வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் கூட நீங்கள் சொல்லிடுவீங்க. அது வந்து எனக்கு தெரியல, லைக் ஒரு மேஜிக் மாதிரி இங்கே வரக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து இப்போ த்ரூ ஃபோன் கால் மூலமாக தான் எல்லாருக்குமே நம்ம செஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்குறோம். பட் இது நேரில் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அது நிறைய கிளைண்ட்ஸில் நான் பார்த்துருக்குறேன். அதாவது பிஃபோர் கொரோனா நான் சொல்கிறது, ஆஃப்டர் கொரோனா நம்ம யாருக்குமே வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தரதில்லை. அப்போ நேரில் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க. அவர் வந்து ரொம்ப சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுற ஒரு பர்சன் போல் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே என்ன ஆகிட்டுன்னா, ஜஸ்ட்டு இந்த மாதிரி நாங்கள் நான் வந்து ஒர்க்கேட் பண்ணுறேன் சார், வேறு ஒரு இடத்துக்கு எனக்கு எங்கள் ஊர்லேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு அப்படி சொல்ல வர்றாங்க. அப்போ நான் என்ட்ராகிறேன், சார் வந்திருக்காங்க இல்லையா நம்ம வாங்க சார் அப்படின்ட்டு நான் வந்து என்ட்ராகிறேன். வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆச்சு. ஆட்டோமேட்டிக்காக அவர் நிறைய விஷயங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் யார் என்ன, எனக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள நான் பார்க்குறேன். அவங்க அவ்வளோ விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ அவங்க வெளிப்படுத்தின ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும், நான் ஆல்ரெடி நான் அப்படி தான் இருக்கேன், இருந்தாலும் கூட அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக எனக்கு பட்டுச்சு. என்ன அவங்க சொன்னாங்க அப்படின்னா, சமீபம் அவர் என்ன என்னை பார்த்து அவரை பார்த்த சமயத்தில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், இவர் ஏன் ரொம்ப ஒரு ஒரு மூடியாக இருக்கிறாரு, ரொம்ப ஒரு ஆஃப்லைனில் இருக்கிற மாதிரி இருக்கு எப்போவுமே அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் பேசினதில்லை. ஸோ இன்றைக்கி அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, அந்த டைமில் நான் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சமீபமாக தான் அவங்க அக்கா வந்து பாஸ்டவே, தட் மீன்ஸ் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு கேன்சர் வந்திருக்கு, அதில் வந்து அவங்க டிஸ்டர்ப் ஆகி இறந்துருக்காங்க. அவங்க அக்கா மேலே ரொம்ப பாசமாக இருந்த ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப அன்கண்டிஷனல் லவ், அந்த அளவுக்கு ரொம்ப பாண்டிங்காக இருந்திருக்காங்க. கேன்சரில் முட்டையெல்லாம் எடுத்து ரொம்ப லீனாகி அந்த அந்த கஷ்டங்களெல்லாம் அவங்க பக்கத்தில் இருந்து பார்த்து அது அந்த மாதிரி இறந்துருக்காங்க. அவங்க எப்படியாவது காப்பாற்றின்னு சொல்லிட்டு அவங்க மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் எப்படியாவது அவங்களோட சிஸ்டரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் நிறையவே ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, எல்லா ட்ரையும் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது வந்து கடைசியில் அவங்க வந்து பொழைக்கல, இறந்துட்டாங்க. ஸோ இதுதான் நடந்தது. அப்போ அவர் ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல பதிவு பண்ணார், சார் எங்கள் அக்காவுக்கு வந்து நான் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணணுமோ நான் எல்லாமே பண்ணேன், எங்கள் அக்கா இன்றைக்கி என் கூட இல்லை, இறந்துட்டாங்க, அது எனக்கு ஒரு பெரிய பெயின். ஆனால் அதை விட நான் ரொம்ப பெருசாக ரொம்ப ரிலீஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, என்னால் என்னெல்லாம் செய்ய, நான் சொல்லிடக்கூடாதுல்ல, ஒருவேளை இதை பண்ணியிருந்தால் எங்கள் அக்கா வந்து பொழைச்சிருப்பாங்க, நம்ம அதை பண்ணலையேன்ற அந்த ஒரு வருத்தம் எனக்கு இல்லவே இல்லை, எனக்கு எந்த கில்ட் கான்சியஸும் இல்லை. பிகாஸ் என்னோட மேக்ஸிமம் எஃபோர்ட் என்னவோ நான் அதை பண்ணிட்டேன், நான் எங்கள் அக்காவை காப்பாற்றுறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் எல்லாமே நான் பண்ணேன், மீறி விதி விளையாண்டுருச்சு, அக்கா வந்து இன்றைக்கி உயிரோடு இல்லை. பட் ஆனால் எனக்கு வந்து எந்த குற்ற உணர்வும் என்னோடய மனநிலையில் என்னோடய மனசில் இல்லை அப்படின்றத அவர் சொன்னார். பயங்கரமாக இருந்தது அந்த டைமில் வந்து எனக்கு. அப்போ நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலும், அது ஹீலிங்காக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஃபேமிலிக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, உங்களோட வேலைகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை 100% மேக்ஸிமம் லிமிட், இவ்வளோ தான், இதுக்கு மேலே யாரும் இதை பண்ண முடியாது, இதுக்கு மேலே இதுக்கு இதுக்கு வேறு சான்ஸே இல்லை, அந்த லெவலுக்கு நீங்கள் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன ரிவார்டு வரப்போகிறது அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க. அது நல்லதாக கெட்டதா அது வந்து உங்களோட ப்ராப்ளமே கிடையாது, உங்களுக்கு கில்ட் கான்சியஸ் வராது. பிகாஸ் நீங்கள் எந்த தப்பும் பண்ணல,
உங்களோட மேக்ஸிமம் எஃபோர்ட் என்னவோ நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதுக்கு மீறி ஒரு விஷயம் ராங் ஆகிட்டு அப்படின்னா அதில் உங்களோட மிஸ்டேக் அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து அன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அனு. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் என்னோட ப்ரொஃபஷனில் என்னோடய மேக்ஸிமம் லிமிட் என்னவோ அதை நான் பண்ணிவிடுவேன். சம்டைம்ஸ் அதை மிஸ் ஆகும் போது ரொம்ப பெயினாக ஆகிடுது. இட்ஸ் ஹர்ட் கம்ப்ளீட்லி. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு குற்றநூறு வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை தான் பண்ணணும். இது எனக்கு அன்னைக்கு கிடைச்ச ஒரு எஜுகேஷன். இன்றைக்கி நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நான் கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைய நாளை கரெக்டாக வாழ்ந்துருங்க, தெளிவாக வாழ்ந்துருங்க. உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் பண்ணிவிடுங்க. இன்னொரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணாதீங்க. சரியாக பண்ணாம அடடா சே, இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கூட கரெக்டாக பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கூட பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கலாமோ, ஐயோ டைம் போயிடுச்சே, வருஷங்கள் கடந்துருச்சே, இந்த நாள் கடந்துருச்சு, இந்த நிமிஷம் கடந்துருச்சு, இந்த மணி துளிகள் கடந்து போயிட்டேன், கொஞ்சம் முன்னாடி இதை கரெக்டாக பண்ணியிருந்திருக்கலாமோ, இன்னும் கூட கொஞ்சம் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாமோ, இன்னும் கூட கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக பார்த்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான உணர்வுக்கு நீங்கள் போகாதீங்க, குற்றணர்வாக மாற்றாதீங்க. ஓகே, கிளியர். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.